विजयभास्कर पणिमान कवन तिरुनल्वेली संदिप्पु अरुगे शीवा என்ற மருத்துவமனையில் எங்கள் நாடார் சமுதாயத்தைச் சார்ந்த முத்தையா என்ற நோயாளி கொரோனா தொற்று நோயினால் உயிரிழந்துள்ளார் என்ற செய்திகளை தற்போது கேள்விப்பட்டுள்ளோம். அவருக்கு இந்த நோயிற்கு தேவையான சிகிச்சையை அளிப்பதற்காக முன்பணமாக சீவா மருத்துவமனை நிர்வாகம் 7 லட்சம் ரூபாயை அட்வான்ஸாக வாங்கியிருக்கிறார்கள். தற்பொழுது முத்தையா என்பவர் உயிரிழந்த நிலையில் இன்னும் 4,75,000 ரூபாய் பணம் தந்தால் மட்டுமே இறந்தவரின் உடலை அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க முடியும் என்ற ரீதியில் மருத்துவமனை நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த கொடூர செயல் மனதிற்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. கொரோனா கொடிய காலத்தில் சாதாரண வேறு ஏதாவது ஒரு சீரியஸான நோய் ஏற்பட்டால் கூட தமிழகத்தில் எந்த ஒரு மருத்துவமனைக்குமே சென்றாலும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ அதாவது படுக்கை வசதி இல்லை என்று கூறக்கூடிய நிலைமை தமிழகத்தில் உள்ளது என்பதை அனைவருமே அறியக்கூடிய ஒன்றுதான். அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி ஒரு அவசரத்திற்காக சிகிச்சைக்கு சென்றால் கூட இதுதான் தற்போது தமிழகத்தின் நிலை. இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படியாவது நோயாளியை காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையில் தனியார் மருத்துவமனையை நம்பி நோயாளியை காப்பாற்ற வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தோடு செல்கிறார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் அரசு விதிக்கக்கூடிய தொகையை விட அதிகமான இந்த கொரோனாவை காரணமாக கூறி இது போன்ற ஒரு சில தனியார் மருத்துவமனை நிர்வாகம் செயல்பட்டால் எவ்வாறு மக்கள் இந்த நோயிலிருந்து நோயாளியை காப்பாற்ற முடியும்? இதுவரை இந்த முத்தையா என்பவரை பார்ப்பதற்கு கூட குடும்பத்தார் யாரையுமே இந்த மருத்துவமனை நிர்வாகம் அனுமதித்தில்லை. இப்போது எந்த விதமான சிகிச்சையை அவர்கள் அளித்தார்கள் என்ற உண்மை தன்மை தெரியவில்லை. ஆனால் 4.25 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டினால் மட்டுமே அவருடைய பாடியை திரும்ப தருவோம் என்று மருத்துவமனை கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? இதனை தமிழக அரசும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களும் தயவு செய்து கூடுதல் கவனம் செலுத்தி இந்த முத்தையா என்ற எங்கள் நாடா சமுதாயத்தினருக்கு ஏற்பட்ட இது போன்ற நிகழ்வு வேறு எந்த ஒரு சமுதாய நோயாளிகளுக்கும் நடந்துவிடக் கூடாது. இந்த முத்தையாவுக்கு நடந்த நிகழ்வை நாங்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தமிழக அரசிற்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இதே நிலைமை எத்தனையோ நோயாளிகளுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அரசு இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதலாக இந்த கொரோனா கொடிய தொற்றை காரணமாக கூறி அதிக வசூல் செய்யக்கூடிய தனியார் மருத்துவமனைகளை உடனடியாக மூடிவிட தமிழக அரசு உத்தரவிட வேண்டும். உடனடியாக முத்தையா அவர்களின் உடலை அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க தமிழக அரசு உடனே நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.